இயேசுவின் அன்பு நம்மையில்லா ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே அவரில் அக்களித்திடுவோம் யாம் அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே ஜீவிய தேவனுக்கு அஞ்சிடுவோம் அவரு கண்பு செய்திடுவோம் நேரிய உள்ளத்துடனேயாம் ஒருவரை ஒருவர் முதலில் உங்கள் கண்களில் இருக்க மரக்கட்டியை எடுத்து எறியுங்கள். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மில் இருக்கிற குறைகளை நாம் பெரிதாக கருதாமல் பிறருடைய குறைகளை பற்றியே அலட்டிக் கொள்வது ஒரு அனுபவ உண்மை. மனிதரிடையே நிலவும் இப்போக்கினை ஒரு சிறிய உவமை வழியாக விளக்குகிறார் இயேசு. நம் கண்கள் தெளிவாக இருந்தால்தான் நம் பார்வையும் தெளிவாக இருக்கும். கண்ணில் ஒரு சிறிய தூசு விழுந்துவிட்டால் கூட கண் தானாகவே மூடிக்கொள்ளும். அப்போது நம் பார்வையும் தெளிவு குன்றிவிடும். ஆனால் ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்து கண்ணில் போட்டால் நம் பார்வை முற்றிலுமாக மறைந்து போய் நம் பார்வையற்றோர் போல் ஆகிவிடுவோம். நமது பார்வை தெளிவாக இருக்க வேண்டுமென்றால் நம் கண் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி நம் கண்ணில் இருக்கிற மரக்கட்டியை அகற்றுவதுதான். நம் குறைகள் மரக்கட்டை போல இறந்து நம்மை பற்றிய உண்மையை நாம் உணராமல் இருக்க செய்துவிடக்கூடும். அதே நேரத்தில் பிறருடைய வாழ்வில் நிலவுகின்ற சிறு சிறு குறைகளை நாம் பெரிதுபடுத்துவதோடு அவர்கள் மீது குறை காணவும் தொடங்கிவிடுவோம். இதுவே பெரிய மரக்கட்டைக்கும் சிறிய துரும்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும். நம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கும் ஒரு புதிய முன்மாதிரியாக மாற முடியும். அதை கண்டு அவர்களும் கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பு பிறக்கலாம். எனவே சகோதர அன்பின் ஒரு முக்கியமான அம்சம் நம் பகைவரையும் அன்பு செய்து நம் சகோதர சகோதரிகளிடம் குறைகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டி அவர்களை திருத்துவதற்கு செய்யப்படுகின்ற முயற்சியாகும். குற்றம் காணும் போக்கினை நாம் தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நம் சகோதர சகோதரிகள் மனமாற்றம் பெற்று நல்மனிதராக மாறிட வேண்டும் எனும் நோக்கத்தோடு அவர்களை திருத்திடவும் நாம் முயல வேண்டும். அப்போது சிறிய துரும்பை பெரிதுபடுத்தாமல் பெரிய மரக்கட்டியை கவனியாது விட்டுவிடாமல் நாம் தெளிந்த பார்வையுடைய மனிதராக மாற முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம். எனவே ஒன்றாய் நாம் எல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே சச்சரவுகள் ஒழித்திடுக பிணக்குகளெல்லாம் போய் ஒழிக நமது மத்தியில் நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இறைவன்.